அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வார வாரம் நம்ம வந்து கல்வி தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நேரலையின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிஸ் அப்படிங்கறத எப்படி நம்ம பாசிட்டிவா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதுவும் கல்விக்குள்ள எப்படி பாசிட்டிவா பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இப்போ நகர்ந்து சென்ற இந்த நிவார் புயல்லையும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு இந்த ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து அவங்களுடைய வகுப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. இதே வந்து கல்லூரி பள்ளிகள் இதெல்லாம் திறந்து இருந்தாலும் கூட இந்த நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து தடைப்படும். ஆனால் இந்த ஆன்லைன் அப்படின்ற விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களோடு மாணவர்களோடு இந்த ஆசிரியரினுடைய தொடர்பு அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்றதும் ஒரு மகிழ்வான விஷயம்தான். இது மட்டும் இல்லாமல் இந்த புயலில் பாதிக்கப்பட்ட அனைவரும் வந்து திரும்பவும் மீண்டெழணும் அப்படின்ற அந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து அவங்களுக்கு நம்மளுடைய ஊடகம் சார்பாக நிறைய சப்போர்ட் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அந்த ஊடகத்துறையில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு அன்பருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். குறிப்பாக காவல்துறையினர் அண்ட் மற்றும் சில சமூக பணியாளர்கள் கூட தன்னார்வத்தோடு வந்து செயல்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கோம். இதையெல்லாம் தாண்டி தொற்றுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அதிகமாக வரும். அதனால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் நீங்கள் மிகவும் பத்திரமாக இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை எல்லாத்தையுமே கண்காணிக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவத்துறை தான். அந்த மருத்துவத்துறையில் தன்னுடைய குழந்தை வரணும் அப்படின்ற கனவை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி நிறைய தகவல்களை கொடுத்துட்ருக்கு. குறிப்பாக நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியின் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய இயக்குனர் எஸ் உதயகுமார் அவர்கள் நமக்காக ஸ்கைப்ல காத்துட்டு இருக்காங்க. சார், நம்ம வந்து சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். புதிதாக அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மருத்துவ மாணவர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சார்? கண்டிப்பா என்னோட முதல் வாழ்த்துக்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த நிவர் புயல் காரணமா வந்து கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் 4 days தள்ளி போயிருக்கு. ஆக்சுவலா ஆக்சுவலாக வந்து இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சீட் ஃபில்லாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து மறுபடியும் தள்ளி போய் மறுபடியும் நாளைக்கு 30th ஆரம்பித்து கண்டு பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய குழந்தைகள் அந்த மார்க் எடுத்த குழந்தைகள் பெற்றோர்களெல்லாம் வந்து அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமையுணர்வோட வெயிட் பண்ண வேண்டிய அவசியம். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைச்சிடும் நல்ல மார்க் இருக்கிற சூழத்துக்கு. ஸோ அதனால் இது ஒரு இதுலேயே நிறைய பேர் பேனிக் ஆகிறத பார்க்குறேன் இன்னும் எவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் மேக்ஸிமம் 1 week டைமில் உங்களுக்கு எல்லாம் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிடும். மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சீட் கிடைச்சிடும். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட பல வருட கனவுகள் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் வந்துட போகுது. இயற்கை எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் காரணமாக நம்மளுடைய முடிவுகள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதை அடுத்த வருடத்தில் நம்ம சரி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் முன்னே நம்ம வந்து போக வேண்டிய அதிகமாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி சார் பார்க்கணும்? அடுத்த வருட நீட்க்கு நாங்கள் வந்து தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கான ஆலோசனை நீங்கள் என்ன கொடுக்க விருப்பப்படுறீங்க? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கொஸ்டிங்க. மெயினாக வந்து நெக்ஸ்ட் இயர் நீட் 2021 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் கவுன்சிலிங் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை கரண்டாக +2 பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ரிப்பீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக 400 mark, 500 mark மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்குமே வந்து ஒரு 30% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நீட் கோர்ஸ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர்க்கு டிசிஷன் எடுத்திருக்காங்க. 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறதா நான் வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. அது எக்ஸ்பெக்ட்லி 400 mark, 500 mark, டில் ஓசி கேண்டிடேட் 550 mark மேலே இருக்கிற எல்லாருமே கவுன்சிலிங் பார்க்கணுங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். தப்பு இல்லை, பட் அதில் இன்னும் ஒரு இம்பாக்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா இப்போ வந்து கரண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து January 1st வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குங்க. அப்போ ஜனவரியில் அவங்க ப்ராக்டிகல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா March or April வந்து இது கண்டக்ட் போர்டு எக்ஸாம். அப்போ வந்து எனக்கு கேள்விப்பட்ட நியூஸ் வரைக்கும் NTA வந்து இந்த வருஷம் அஸ்பர் ட்ராக் May 1st வந்து சண்டே வந்து நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்படி தள்ளி போனால் மேக்ஸிமம் June வரை தள்ளி போகலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் முடிஞ்சிருச்சு, December to May ஒரு 5 months தான் இருக்கு. ஸோ அதனால அப்போ அந்த டைம்ல வந்து நீங்கள் 1 வருஷம் ட்ராப் பண்ணணும்னு நினைச்சனால கூட உங்களுக்கு 1 வருஷம் இல்லை, 5 to 6 months தான் கையில் இருக்கு. அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் மறுபடியுமே வந்து ஃபுல்லாக ரிவிஷன் தான் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி 550 எடுத்திருந்தா கூட அதுலேருந்து மேலே போகணும், கட் ஆஃப் 1000 mark போகணும்னா கண்டிப்பாக ஃபுல் ரிவிஷன் தான் பண்ணணும். அப்போ டைம் ஷார்ட்டாக இருக்கும். அதனால அந்த மாதிரி மாணவர்கள் கூடிய சீக்கிரம் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு 3-4 days தான் கவுன்சிலிங் இருக்குது, பார்த்துட்டு இமீடியட்டாக வந்து நீங்கள் அடுத்த வருஷம் என்னங்கிறத டிசைட் பண்ணுறது நல்லது. நாள் தள்ளி போடும்போது வந்து உங்களோட வெற்றி வாய்ப்புகள் வந்து போட்டியில் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகிடுவாங்க. கண்டிப்பாக சார், அந்த வகையில் பார்க்கும்போது நீட்டில் எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு கோல் செட் பண்ணி பயணம் செய்யக்கூடிய அந்த மாணவர்கள் மட்டும் இருந்தால் பத்தாது, பேரண்ட்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, அவங்களுடைய கோச் அந்த குருவும் வந்து அந்த கோல் செட்டிங்கோடு இருக்கணும் அப்படின்றது தான் கருத்து. ஏன்னா ஒரு கோலோடு இருக்கக்கூடிய ஒரு குருவால் மட்டும்தான் தன்கிட்ட வரக்கூடிய மாணவர்களை சிறப்பாக பயிற்சி கொடுத்து அந்த இலக்கை அடைய செய்ய முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய கோல் என்ன சார்?
குட். அதாவது ஒரு நீட்டோட வெற்றிக்கு வந்து மொத்தம் வந்து நாலு விஷயங்களுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரு சேருக்கு எப்படி நாலு கால் நாற்காலிக்கு முக்கியமோ அதே மாதிரி வந்து இந்த வெற்றிங்கிறது நாலு பேரோட பார்ட்டிசிபேஷன் சேர்ந்து தான் வந்து வெற்றி ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் தென் ஃபேக்கல்டிஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன், இந்த நாலு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் இவ்வளோ பெரிய காம்படிஷன் வந்து அந்த வெற்றிங்கிறது ஒரு சாத்தியக்கூறான ஒரு விஷயமா மாறுது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களோட பொறுப்புகள் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் வந்து மாணவர்களோட விருப்பத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து அறிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க நீட் படிக்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவங்க உண்மையுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, அவங்களோட விருப்பத்தை வந்து மாணவர்கிட்ட வந்து திணிக்கக்கூடாது. ரெண்டாவது மாணவர்களில் வந்து என்னென்னா அவங்க வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மணி ஆர் ஃபீஸ் கம்பேரிசன் பண்ணவே கூடாது குழந்தைகிட்ட வந்து உங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகிட்டையோ இல்லை வந்து அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மணியை பற்றி வச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து டிமோட்டிவேட்டாக நெகட்டிவாக உன்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான எந்த ஒரு எண்ணங்களையுமே அவங்க கொடுக்கக்கூடாது. நாலாவது வந்து அவங்க உட்காந்து குழந்தைகளோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டோட உட்கார வச்சு அவங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் என்ன, அவங்களோட வந்து குறைகள் என்ன, அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறது வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து வந்து பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து கம்பல்சரி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் அது முடிந்தால் டெய்லியும் ஒரு டைம் ஆகுது உட்காந்து பேசி அந்த ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க டெவலப் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணணும். அடுத்தது அவங்க வந்து நீட் தான் பண்ண போகிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அவங்க குழந்தைகள் என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு பயிற்சி மையத்தை நீட் இன்ஸ்டியூட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இவங்க விருப்பத்தை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து திணிக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இன்ஸ்டியூஷன் பற்றி பேசலாம் சார். பேசுறதுக்கு முன்னே ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், உங்ககிட்ட பேசிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. நீங்க லைன்ல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லலாம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. சோ நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க போன்ல கவனம் செலுத்தி பேசலாம். லைன்ல இருக்கீங்களா? வணக்கம் சார். ஓகே, இருக்கக்கூடிய கிளைமேட் ப்ராப்ளம் காரணமாக சரியாக கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன் சார். நம்ம இன்ஸ்டியூஷன் பற்றி நீங்கள் சொல்ல வந்தீங்க, இன்ஸ்டியூஷனுடைய பங்கு பொறுப்பு என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் வில் ஒன் பை ஒன் இப்போ பெற்றோர்களோட ரெஸ்பான்சிபிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கேன். அப்போ அவங்க ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து குழந்தைகளுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கும்போது எந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் வந்து அவங்க சூஸ் பண்ணி கொடுக்கணும்னா அந்த குழந்தைகளோட இப்போ வந்து பெற்றோர்களாக இருந்து அவங்க குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் அவங்க வந்து ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவங்களோட மனநிலைமை என்ன, இது வந்து ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய்விடும் போதும் அந்த கேரிங்கை எடுத்துக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதை வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுவே வந்து அவங்க குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது வந்து இவங்க ரொம்ப கேர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்டியூட்டில் போகும்போது ஒரு ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு காமனான ஒரு கோச்சிங் தான் கொடுக்க முடியும் மொழி, காமனான ஒரு டிசிப்ளின் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் மொழி, மோட்டிவேஷன் தான் கொடுக்க முடியும் மொழி. அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இண்டிவிஜுவலாக அந்த குழந்தை எங்கள் பெற்றோர்கள் எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த இன்ஸ்டியூஷனால வந்து ஒரு குரூப் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கும்போது பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு இன்ஸ்டியூட் அந்த மாதிரியான ஒரு கேர் கொடுக்குறாங்க இண்டிவிஜுவலாக வந்து அந்த பெற்றோர்களை பொறுப்பை அந்த இன்ஸ்டியூட் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எடுத்து அதே லெவலில் வந்து அவங்களுக்கு கேர் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு பயிற்சி மையத்தையும் ஒரு இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணாங்கன்னா டெஃபரெண்ட்டாக அவங்க குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது அவங்க பெற்றோர்கள்ட்ட எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்களோ அதே சேம் கம்ஃபர்டபுள் ஜோன் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கும். இதெல்லாம் வந்து பெற்றோர்களோட மெயினான ரோல் ஆக்சுவலாக. ஸோ நம் கம்மிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் வந்து தான் அதிகம். இப்போ வந்து டோட்டல் அவுட் ஆஃப் ஒரு வெற்றியில் வந்து 100% வந்து எல்லாத்தோட ரோல் இருக்குன்னா 90% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்க தான் இம்பார்ட்டன்ட். வெற்றிக்கும் அவங்க தான் காரணம், தோல்விக்கும் அவங்க தான் காரணம். அப்போ பேலன்ஸுக்கு 10% வந்து 8% வந்து அந்த டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் அவங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸோட ரோல். ஒரு 1.5% வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்களோ அந்த இன்ஸ்டியூட்டோட ரோல். ஒரு 0.5% வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்களோட ரோல். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ரோல் வந்து 90% வந்து ஸ்டூடெண்ட். அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நீட்டில் சக்ஸஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் வந்து பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினான அவங்க ரோல் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது. ரெண்டாவது வந்து நீட்டுக்கு வந்து அவங்க முழுமையாக பயிற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்கள வந்து ஃபுல்லாக கமிட்டடாக டிட்டர்மெண்டாக டெடிக்கேஷனாக வந்து அவங்கள வந்து அந்த நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் டைம் அது டவுன் த டைம் ஆஃப் 1 இயரோ 2 இயரோ 3 இயரோ அவங்க கமிட் பண்ணிக்க ரெடியாக இருக்கணும். எல்லா சிற்றின்பங்களையும் வந்து அவங்க புறந்தள்ளதுக்கு ரெடியாக இருக்கணும். சோசியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன், ரிலேஷன், ஃபேமிலி எல்லாத்தையும் புறந்தள்ளதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 15 to 18 hours வந்து மினிமம் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். 15 hours மினிமம் ஒர்க் பண்ணும்போது அதை வந்து ஒரு பர்டனாக பெயினாக ஃபீல் பண்ணாமல் அந்த அதை வந்து நம்ம ஒரு வெற்றியோடு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கோலை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அதை வந்து சந்தோஷத்தோட ஒவ்வொரு ப்ராக்ரஸையும் வந்து ஃபீல் பண்ணி அவங்க பண்ணணும்.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து எனி ஃபெயிலியர் வரும்போது அதை வந்து அவங்க ஒரு நெகட்டிவா எடுத்துக்காம அது ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும் ஆக்சுவலா. ஸோ இது எல்லாமே வந்து மெயினா வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதல், தெளிவான புரிதல் இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்ன புரிதல் இருக்கணும்னா இப்போ வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டில் வந்து 110,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அது ஒரு 3000 பேருக்கு தான் வந்து நமக்கு சீட் கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 3000 பேருக்கு கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கலங்கிறது நெகட்டிவா எடுத்துக்காம, 3000 பேர் நம்மளோட அதிகமா ஒர்க் பண்ணிருக்காங்க, நம்மளோட அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, அது அவங்களுக்கு தான் போய் சேரணுங்கிற ஒரு மனநிலை வரும். அப்போ உண்மையான உழைப்புக்கு தான் ஒரு வெற்றி வந்து கிடைக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்து அவங்களுக்கு தெளிவா இருக்கணும். அப்போ வந்து உழைப்பு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும். உழைப்புக்கு வந்து அவங்க வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு வெற்றியை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உழைச்சி ஜெயிக்கிறவங்களை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு அவங்களுக்கு உந்துதலா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பவும் கிடையாது, நம்மளும் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு கடின உழைப்பு கொடுத்து அடுத்த வருஷம் நம்மளும் வந்து அந்த 3000 பேர்த்துக்குள்ள இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மெயினான ரோல். அது இல்லாமல் அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட், அது வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கிற இன்ஸ்டியூட்டா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. கண்டிப்பா சார். சார் ஒரு காலரும் இருக்காங்க, நம்ம பேசிட்டு தொடரலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் அக்ஷயா, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். அக்ஷயா நல்லா இருக்கீங்களா? ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே மார்னிங் 6 to 7 o'clock இந்த 1 hour மட்டும் யூ வில் பி வந்து நீட் கரிக்குலம், அதாவது ஸ்பைரோட கரிக்குலம்ல இருப்பீங்க. மார்னிங் 7 o'clock ஈவினிங் 5 o'clock யூ வில் பி கம்ப்ளீட்லி அலாட்டட் டு உங்களோட ஸ்கூல் கரிக்குலம். நீங்க ஸ்கூல் ஆஃப்லைன் கிளாஸ் வேணும், ஆஃப்லைன் அட்டன் பண்ணலாம், நாளைக்கு டேரக்டா ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகு ஸ்கூலுக்கு வந்து டைரக்டா போயிட்டு வரலாம் ஆக்சுவலா. பட் ஈவினிங் ஆஃப்டர் 5 o'clock டில் நைட் 11 o'clock வரைக்கும் வந்து அகைன் யூ வில் பி அலாட்டட் டு ஸ்பைரோ நீட் கரிக்குலம். அப்போ மார்னிங் உங்களுக்கு வந்து 6 to 6:30 ஆஃப் அன் அவர் டெய்லி டெஸ்ட் இருக்கும். 6:30 to 7 வந்து உங்களுக்கு வந்து அந்த டெய்லி டெஸ்ட்க்கான டிஸ்கஷன் வீடியோஸ் இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock டெய்லி 2 கிளாஸ் மட்டும் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் அண்ட் பாட்டனி காம்பினேஷன், நெக்ஸ்ட் டே வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜி காம்பினேஷன். ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 1.5 hours, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி கிளாஸ் 1 hour இருக்கும். அப்போ வந்து டெய்லி 2 கிளாஸஸ் அந்த மாதிரி போகும் உங்களுக்கு. 8 o'clock கூட கிளாஸ் முடிஞ்சிடும், 5 to 8 o'clock. 8 o'clock மேலே உங்களுக்கு டின்னர் 8 to 8:30. 8:30 11 o'clock வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஃபேக்கல்டிஸ் வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் 11 o'clock நீங்கள் வந்து அஸ் யூஷுவல் கேன் கோ டு த பெட் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த நாள் நடந்த போர்ஷனுக்கான டெய்லி டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இது மண்டே டு ஃப்ரைடே ஷெட்யூல். சாட்டர்டே வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு 4 கிளாஸஸ் இருக்கும், சண்டே வந்து 2 கிளாஸஸ் இருக்கும். எவ்ரி 15 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து உங்களுக்கு அப்போ நீட் பேட்டர்ல வந்து 3 hours டெஸ்ட் வரும் உங்களுக்கு. ஃபிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, பாட்னி 45, ஜுவாலஜி 45, 180 questions டெஸ்ட் வரும். ஸோ இது வந்து இப்போ இந்த இப்போ ஆரம்பித்த சிலபஸ் வந்து பிஃபோர் த உங்களுக்கு மார்ச் எண்டுக்குள்ள வந்து ஃபுல் சிலபஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் இந்த கரிக்குலம் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் ரிட்டர்மெண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக 600 mark மேலே எடுக்கிறது வந்து ரொம்ப, ஏன்னா வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ 2 வருஷம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அடிஷனலாக இப்போ நீட்டோட ஸ்பைரோவோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஹை ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ண ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்கும்போது டெஃபினட்டாக வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். டெஃபினட்டாக வந்து போர்டு அண்ட் நீட் ரெண்டையுமே வந்து ஈஸியாக கிராக் பண்ணலாம். அதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்பைரோவில் வந்து லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பைரோ செலக்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் வெரி மச் பாசிபிள் தான், கண்டிப்பாக பண்ண முடியும். அக்ஷயா, முதல்ல இது நீங்கள் சிந்திச்சதுக்கே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அக்ஷயா மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் மனசில் இந்த கேள்வி இருக்கும். உங்கள் எல்லாருக்குமான ஒரு பதிலாக தான் நம்மளுடைய உதயகுமார் சார் இதற்கான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போதிலிருந்தே உங்களுடைய முதல் அடியை எடுத்து வைங்க. நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து நிச்சயமாக சிறந்த மதிப்பெண்களை எடுக்க முடியும். அதற்கு வந்து உங்களுடைய தன்னார்வம் அப்படின்றது ரொம்ப அவசியம். அதற்கு சப்போர்ட்டே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மிக குறைந்த பிற கொரோனா பேண்டமிக்னால வந்து நிறைய பெற்றோர்களும் மாணவர்களும்
நிறைய பினான்சியல் சர்க்கிள் இருக்கிறதுனால ஸ்பைரோ வந்து நம்மளும் ஒரு சமூக அளவுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஃபீஸ் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஸ்காலர்ஷிப் ஒரு 70% ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஜஸ்ட் இந்த கோர்ஸ்க்கு வந்து இப்போ நவம்பர் 25th ஆரம்பிச்சு டில் நீட் எக்ஸாம் தட் மேபி இந்த மே மந்த் ஆர் ஜூன் மந்த் அது வரைக்குமே இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,500 தான் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி பண்ணிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் அடிஷனலாக போக தேவையில்லை. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி உங்கள் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனியாக டியூஷன் நீங்கள் இதுக்கு போக தேவையில்லை. ப்ளஸ் வந்து போர்டு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் 40-45 ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஜென்ரலாக அதுவுமே இதுலேயே கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இன்னும் இது ஒரு ஹையஸ்ட் ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் ஒரு எஃபிஷியன்டான ஃபுல் ஃபிளஜான கோர்ஸும் கூட இது ரெண்டு பெனிஃபிட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது ஆக்சுவலாக. எஸ் சார், கண்டிப்பாக இது போர்டு முடிச்சுட்டு நம்ம இதுக்கு ட்ரைனிங் வரலாமே நினைக்கிறவங்களுக்கும் சரி இல்லைனா போர்டு எக்ஸாமில் நம்ம விட்டுடுவோமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சூப்பரான ஒரு திட்டமிடல் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க சார். ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன மாதிரியான வேறு உதவிகள்லாம் நம்ம அவங்களுக்கு செய்கிறோம் சார் ஸ்காலர்ஷிப் வகையில்? இப்போ தமிழ் வழி கல்வியாக இருக்கட்டும், அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்க அவங்களுக்குலாம் ஏதேனும் சலுகைகள் நம்ம கொடுத்துருக்கோமா சார்? கண்டிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து எக்ஸ்பெஷலி இப்போ வந்து ஒரு 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பைரோவில் வந்து நீட் மூலமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் போத் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7.5% ரிசர்வேஷன் மூலமாக சீட் வாங்கி ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் தமிழக கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஃபுல் ஃபீஸுமே வந்து ஏற்றுக்குது ஆக்சுவலாக. நாட் ஓன்லி சீட்டை கொடுக்குறது மட்டும் இல்லை, அது கவர்மெண்ட் காலேஜ் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டுலேயுமே வந்து அவங்களோட ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் அதாவது கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க. இதனால் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் வந்து இந்த நீட்டோட அவேர்னஸ் நோக்கி முன்னோக்கி வராங்க. அவங்களுக்கு உதவும் பொருட்டில் ஸ்பைரோவும் என்ன பண்ணுறோம்னா நாங்களும் வந்து எங்கள் ஃபீஸில் வந்து அல்மோஸ்ட் ஒரு 75% ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு ஜஸ்ட் 1 இயர் கோர்ஸுக்கு நீட் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு 1 இயர் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணி நான் நெக்ஸ்ட் இயர் வந்து நீட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 50,000 தான் வந்து சார்ஜ் பண்ணுறோம். அவங்களுக்கு இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் போகும் ஜனவரி வரைக்கும். ஜனவரிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அலோவ் பண்ண பிறகு அவங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் நடக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தமிழ் மொழி பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே தமிழகத்தில் வேறு எந்த ஒரு பயிற்சி மையம் பண்ணாத அளவுக்கு எக்ஸ்பெஷலி ஒரு தனியாக ஒரு வளாகம் மிகப்பெரிய ஒரு நீட் பயிற்சி வளாகம் நாமக்கல்ல செயல்படுத்துகிறோம். அது வந்து ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ்டாக பண்ணி இப்போ ஆல்ரெடி ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபீஸ் மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்காமல் நல்ல ஒரு கோச்சிங்கும் வந்து இங்கிலீஷ் மீடியத்த அளவுக்கு ப்ளஸ் நேஷனல் ஸ்டாண்டர்ட் நீட்டுங்கிறது நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களையும் ஒரு ஆல் இண்டியா ரேங்க் ஸ்டேட் ரேங்க் கொண்டு வர முயற்சியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து நம்பி வராங்க அப்படின்னும் பொழுது அந்த இன்ஸ்டியூஷன் எப்படி செயல்படணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கும். நம்ம ஏன் ஸ்பைரோவை நம்பி வரணும், ஸ்பைரோ வந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கும் இல்லைங்களா சார்? அதற்கு உங்களுடைய பதில் சார். கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு ஆகின மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷனே சொல்லும் போது 400 மார்க் மேலே இருக்க ஸ்டூடெண்ட் 11,750 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து தமிழகத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான இப்போ லாஸ்ட் இயர் நீட் 2019 எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஸ்பைரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2வது கல்வியாண்டில் முடிஞ்சு 3வது கல்வியாண்டில் அடியெடுத்து வச்ச ஒரு டைம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தோம். பட் 400 மார்க்குக்கு மேலே வந்து அப்போ வந்து லாஸ்ட் இயர் 470 வரைக்கும் பிசிக்கெலாம் கட் ஆஃப் கிடைச்சது, ஓசிக்கு மட்டும் 520. பட் ஸ்பைரோ வந்து ஒரு 8 மாணவர்கள் வந்து 400 மார்க் மதிப்பெண்கள் வந்து இருக்கக்கூடியது வந்து செலக்ட் பண்ணி வந்தாங்க ஆக்சுவலாக. அதிகபட்ச மதிப்பு அதாவது நீட் 2019 அதிகபட்ச மதிப்பெண் எடுத்து அவங்க சீட் கிடைக்காம மறுபடியும் அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து செலக்ட் ஆகிறது. பேலன்ஸ் எல்லாமே 400 கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். அந்த 9 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட்டாங்க இந்த வருஷம். அவங்க நேம் கூட சொல்ல முடியும், ராஜேஸ்வரின்னு ஒரு ஸ்டூடெண்ட் 450 மார்க் எடுத்தாங்க நீட் 2019ல். இப்போ 650 எடுத்திருந்தாங்க, இப்போ 650 மார்க் எடுத்து அவங்களுக்கு முதல் நாள் கவுன்சிலிங்கில் மெட்ராஸ் மெடிக்கல் கார் கிடைச்சிருச்சு. சோம்நாத்னு ஒரு ஸ்டூடெண்ட் 427 எடுத்திருந்தாரு, இப்போ 641 எடுத்து அவருக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ரம்யான்னு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 427 எடுத்திருந்தாங்க, அவங்களுக்கு 576 எடுத்து பிசியில் சீட் கிடைக்க போகுது. சக்தி புருஷத்தர் ஒரு எம்பிசி கேண்டிடேட், அவங்க வந்து 541 எடுத்திருக்காங்க, அவங்க போன வருஷம் 409 எடுத்திருந்தாங்க. இனியவன் ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட் 407 எடுத்திருந்தாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 587 எடுத்திருக்காரு, அவரும் ஒரு எம்பிசி கேண்டிடேட். அண்ணாமலையில் ஒரு ஏசி ஓசி கேண்டிடேட் 448 எடுத்திருந்தாரு, இப்போ வந்து 621 எடுத்திருக்காரு, அவருக்கும் சீட் கிடைச்சிடும். அதாவது ஸ்பைரோ வந்து அந்த மாதிரியான நம்பி வந்து சில இடத்துல வந்து 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 400 மார்க் மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸில் கூட அவங்களோட சக்ஸஸ் குறைஞ்சி 40% இருக்குது. பட் ஸ்பைரோவில் அந்த 400 மார்க் மேலே எடுத்த எல்லா மாணவர்களுமே வந்து இந்த அதுக்கு காரணம் வந்து அந்த இண்டிவிஜுவல் அட்டன்ஸ். அதே மாதிரி 300 மார்க் மேலே ஒரு 70-80 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க, அதில் வந்து 90% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருச்சு. இது எதை நான் சொல்ல வரேன்னா அதாவது நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க அது ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்து ஒரு டெடிக்கேஷனாக எடுத்து அவங்க ஸ்பைரோவை நோக்கி வரும்போது அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல்
இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கேரிங் கொடுத்ததுனால தான் எங்களை நம்பி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் சக்ஸஸ் ஆகி சீட் எடுத்துட்டாங்க. அது அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதாவது சில இடத்துலாம் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், வெவ்வேறு இடங்களில் படித்தவர்கள் போன வருஷம் எடுத்த மதிப்பெண் 503 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து இங்கே எஸ்டி என்குயரி வந்து வேற ஒரு இன்ஸ்டியூட் போய் படித்தார். பட் அப்போ இந்த வருஷம் பார்க்கும்போது அவரோட மதிப்பெண்கள்லாம் 420 தான் மறுபடியும் எடுத்திருக்காரு. அப்போ என்ன ஒரு க்ரௌடில் படிக்கும்போது அவருக்கு அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கல. பட் ஸ்பைரோவில் வந்து அந்த மாதிரி நம்பி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ஹை ஸ்காலர்ஷிப், ஹையஸ்ட் நல்ல மதிப்பெண்களுக்கு டில் 70-80% ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம். ப்ளஸ் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களோட கனவை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றலாம், கண்டிப்பாக தோல்விக்கு வந்து வாய்ப்பு மிக மிக குறைய வச்சலாம். சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர்ஸ் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். இருந்தாலும் கொஞ்சம் அத வந்து நாம எப்படி அவனுக்கு இது பண்றதுன்னு தெரியுதுங்க, சொல்லி தரதோ இல்ல அவன் மார்க் எப்படி எடுக்கிறதோ. இன்னொன்னு வந்து இப்ப வந்து போர்ஷன்ஸ் கம்மி பண்ணுவாங்களா இந்த இதுக்கு, குவாரண்டைன் இந்த இதுக்கு கிளாஸ் வேற இது பண்றது இல்லைங்க, போர்ஷன்ஸ் கம்மி பண்ணுவாங்களா இல்ல பசங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வருதுங்க எப்படியாவது வந்துடணும்னுட்டு, இல்ல நிறைய பசங்க வந்து இந்த சூசைடு அப்படி இப்படிங்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும்னா அதனால கொஞ்சம் பயமா இருக்குதுங்க. பசங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வர வேணாம், அந்த ஸ்ட்ரெஸ் வராம அவங்க எப்படி வந்து நீட்ல ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் ஒரு நல்ல கோச்சிங் கிடைக்குது, நல்ல கிளாஸஸ் கிடைக்குது, ஒரு நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ற அந்த கான்செப்ட் வந்து கிளியரா புரியுது அப்படிங்கிற போது வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அடுத்தது வந்து டெய்லி டெஸ்ட்ல வந்து அந்த கிளாஸஸ் புரிஞ்சு அவங்க படிக்கும் போது என்சிஆர்டியோ இல்ல இன்ஸ்டியூட் கொடுக்குற புக்லயோ அவங்க படிக்கும் போது அந்த கான்செப்ட் அவங்க கிளியரா புரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் குறையும். மூன்றாவது அந்த இது ரெண்டையும் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அவங்க என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே டெய்லி டெஸ்ட் எழுதும் போது அல்ல அந்த வீக்கெண்ட் டெஸ்ட் எழுதும் போது அவங்களால ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும் போது அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் குறையும். இது மூணு தான் வந்து அப்போ வந்து ஒரு விஷயம் சரியான முறையில் அவங்க பயிற்சி பெற்று அவங்க ரீட் பண்ணி பண்ணாங்கன்னா இது மூணையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு மென்டார் வேணும், ஒரு கைடு வேணும், அதுதான் இன்ஸ்டியூட். அப்படி இருக்கும்போது அதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான கைடு. இப்போ நிறைய கொஸ்டின் கேட்டீங்க சிலபஸ் குறைப்பாங்களா மாட்டாங்களான்னா கண்டிப்பாக வந்து சிலபஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு அது யார் எந்த பெற்றோரும் அதை ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு, ஏன்னா நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகிடுமா ஆகாதுன்னு சொல்லி ஏகப்பட்டமான ஒரு சீட்டை இருந்தவர்கள் இந்த கரண்ட் கவுன்சிலிங்கில் பார்க்குறோம். அதே மாதிரி அந்த மாதிரியான நீட் கேன்சல் ஆகிடுமா, நீட் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வந்துடுமா, இப்போ அல்லது நீட் சிலபஸ் குறைப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத ஒரு மனசு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு போலியான தைரியம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மைண்டில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அது நடக்க போகிறதில்லை. மே அந்த மாதிரி மே ஃபர்ஸ்ட் வீக்கும் இல்லை ஜூன்லேயே எக்ஸாம் வந்துடும், ரெண்டாவது சிலபஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இப்போ உங்கள் கையில் நீங்கள் பண்ணக்கூடியது வேண்டியதான் அப்போ உங்களுக்கு சரியான ஒரு மென்டாரை நீங்கள் தேர்வு பண்ணணும். இப்போ ஸ்பைரோ பண்ணும்போது என்னாகனா வீக்லி வீக்லி இவந்தோ ப்ளஸ் டூ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஆன்லைன் மூலமாக நான் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்க போகிறேன், இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன், ஃபோன் பண்ணி பேசுவேன், தேவையான ஆன்லைன்லேயே கவுன்சிலிங் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ளஸ் மைனஸ் வீக்னஸ் அதில் த்ரூ அவுட் த இயருக்கு இந்த அகாடமிக் நீட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் கைடன்ஸ் தேவைப்படும், அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு எந்த சப்ஜெக்ட் லேக் ஆகுறாங்க, அது எல்லாமே இண்டிவிஜுவலாக அட்டன் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் ஒரு மென்டாராக கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்குக்கு வருவாங்க. ஸோ டெஃபினட்டாக அது ஸ்பைரோவோட பண்ண முடியும். கண்டிப்பாக சார். இப்போ ஸ்கூல்லேயே எங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும் அவங்க வச்சிருந்தாங்க சார், இதற்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு விடை கொடுக்க முடியும் சார்? டெஃபினட்டாக ஸ்கூல்லையும் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து பைரோட கோச்சிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆக்சுவலாக, அதாவது வந்து ஒரு டாக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டின்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க, நம்ம தெருவுலேயும் ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பேரிஷன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்பைரோங்கும் போது வந்து ஆல்ரெடி ப்ரூவன் ரிசல்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து வருஷம் வருஷம் ஒரு 300-400 மருத்துவர்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், நல்ல ஒரு ரேங்கும் கொடுத்துருக்கோம், டாப் ஸ்டேட் லெவலில் டாப் ரேங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாமே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அது அந்த டிஃப்ரென்ஸாக தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மோட்டிவேஷன் மென்டார்ஷிப் இதெல்லாம் கிடைக்கிது ஸ்பைரோவில் இருந்தால். உங்களுக்கு நல்ல ஒரு ஷெட்யூலிங், ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஹை கிளாஸ் நேஷனல் ஸ்டாண்டர்ட் டீச்சிங்
இது எல்லாமே வந்து ஒரு இதுக்கு பேரலா கிடைக்கிறது வந்து கஷ்டம் தான் ஆக்சுவலா உங்களுக்கு. கண்டிப்பா. ஸோ அதற்கான ரிசல்ட்டையும் நம்ம வந்து கண் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அம்மா அதனால பயப்பட வேண்டாம், உங்களுடைய பையனையோ மகளையோ கண்டிப்பா ஸ்பைரோவை வந்து அணுக சொல்லுங்க. அவங்களுடைய வார்த்தைகள் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு நம்பிக்கை தரும் விதத்துல நிச்சயமாக அமையும். ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு வந்து அது ஒரு மாசம் அதாவது என்ன சொல்றேன்னா இப்போ ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கு நவம்பர் 23 ஆயிடுச்சு. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் கரிக்குலம் நீங்க ரொம்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டுன்னா ரெண்டுமே என் பொண்ணால பண்ண முடியுமா, ப்ரெஷர் ஆயிடுவாங்க, முத போர்டை பாத்திரலாம், நீட்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணா வந்து போர்டை விட்டுடுவாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கு. அப்படி கிடையவே கிடையாதுங்க. எங்க ஸ்பைரோவோட இந்த கோச்சிங் இப்ப இருந்து ஆரம்பிக்கிற கோச்சிங் இந்த கரிக்குலம் வந்து கண்டிப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது. இன்ஸ்டெட் ஆஃப் வந்து அவங்க போர்டு பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த வந்து டீட்டெயில் டீச்சிங் கொடுக்கும்போது இன்னுமே உங்களோட கான்ஃபிடன்ஸ் அதுக்குமே இன்புட்ஸ் கொடுப்போம் போர்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது. நீங்கள் தாராளமாக வந்து அந்த கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். பட் அதுவும் முன்கூட்டி என்னோட சஜஷன் என்னன்னா இப்போ இருந்தே ஜாயின் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு அந்த டைம் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம நீட்டு முடிச்சு ஒரு வருஷம் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இருந்தே அவங்க அந்த முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷமே ஒரு பெஸ்ட் ட்ரையை நம்ம பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ அவங்க இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி பண்ணும்பொழுது என்ன மாதிரியான ஒரு லேக் இருக்கும் சார் அவங்களுக்கு? இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 days or 50 days or 60 days டைம் என்ன கிடைக்க போது நமக்கு தெரியல. வருஷம் வருஷம் நம்ம 40 days கிடைக்கும். 40 days வந்து ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் வைக்கிறதுக்கும் இப்போ 5 months வந்து நம்ம அதை டீட்டெயிலாக டீச்சிங் பண்ணி டெஸ்ட் வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கான டிஃபரன்ஸ் தான். ஆக்சுவலாக இப்போ எலாபரேட்டாக போக முடியும். ஸோ அப்போ வந்து 40 days சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் 150 days சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணி கிராண்ட் டெஸ்ட் வைக்கிறதுக்கான டிஃபரன்ஸ் தான். ஆக்சுவலாக கண்டிப்பாக பட் ஃபீஸ் வந்து அப்பவும் சேம் ஃபீஸாக தான் இருக்கும். இப்போ இந்த 35,000 பண்ணுறோம்னா அப்போ கிராஷ் கோர்ஸ் வரும்போது ஆல்மோஸ்ட் அது சிமிலர் ஃபீஸ் தான் இருக்கும். பட் அப்போ ஆஃப்லைன் கிளாஸ் தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்குமே வந்து என்ன பண்ணுறோம், அவங்க ஆஃப்லைன் கிளாஸ் வேணும் அந்த 40 days தான். அடிஷனலாக அவங்க ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும், அடிஷனலாக வேறு எதுவுமே பே பண்ண தேவை. இப்போ 34,500 ஃபீஸ் இப்போ இருந்து நீட் எக்ஸாம் வர வரைக்கும், அது வந்து மேல வந்தாலும் சரி ஜூன்ல வந்தாலும் சரி. இல்ல சார் எனக்கு வந்து மறுபடியும் வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து இந்த ஷெட்யூலே நான் வந்து உங்க இன்ஸ்டியூட்ல கன்யூ பண்றதுனால கூட அவங்க ஒரு மந்த்துக்கு 10,000 மட்டும் தான் ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். ஸோ அடிஷனலா வேற எந்த கோச்சிங் ஃபீஸுமே வரும். இப்போ ஜாயின் பண்றவங்களுக்கும் அதே ஃபீஸ் தான், எக்ஸாம் முடிஞ்சு வரவங்களுக்கும் சேம் ஃபீஸ் தான் வரும். கண்டிப்பா. அதனால எக்ஸாம் வரைக்கும் காத்துடாம நேரத்தை வந்து வீண் செய்யாம இப்பவே நம்ம முடிவெடுக்கிறது அப்படின்றதான் சிறப்பா. அடிஷனலா ஒரு 150 days கோச்சிங் கிடைக்கும், நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும், நிறைய க்வெஸ்சன்ஸ் கிடைக்கும், நிறைய ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், என்னோட நல்ல ஒரு கைடன்ஸ் போத் போர்டு அந்த நீட்டுக்கு ரெண்டுக்குமே கிடைக்கும் போது அவங்க ரெண்டுலயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். எக்ஸாக்ட்லி சார், கரெக்டா சொன்னீங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட நேம் மதுமிதா, நான் 12th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன், ஆர்மி. ஓகே மதுமிதா, நீங்க அழைத்ததற்கே ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சார் கிட்ட பேசலாம். ஹலோ சார், நான் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட், இப்ப 12th ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது முடிக்க போறேன். இப்ப எனக்கு நான் ஸ்பைரோ அகாடமியில சேரும் போது எவ்வளவு ஸ்காலர்ஷிப் தருவீங்க? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கேர்ள் தான் நானும். டெஃபினட்டா இன்குரி நம்பர் ரீச் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஸ்காலர்ஷிப் நான் பண்ணி கொடுக்க சொல்றேன். உங்களுக்கு 100% நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து நீங்க உங்களோட சுச்சுவேஷன் சொல்லி கேட்கும் போது டெஃபினட்டா எங்க சைட்ல இருந்தும் எங்களால் முயன்ற ஒரு 34,500 இருக்கு உங்களுக்கு. அதுலயும் என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியுமோ நான் கண்டிப்பா ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு அரேவ் பண்ணி கொடுக்க சொல்றேன். எங்க அட்மிஷன் நம்பர் நீங்க ரீச் பண்ணுங்கம்மா, 733-888-4137 733-888-4137 நம்பர் ரீச் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து இப்போ கரண்டா ப்ளஸ் 2 படிச்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பைரோ டெஃபினெட்லி வில் ஹெல்ப். அவங்களுமே இந்த கோர்ஸ் ஆட் பண்ணலாம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மொழியத்திலுமே இருக்கு. ஸோ அவங்களுமே எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டா அவங்களுக்குமே கவர்மெண்ட் வந்து 7.5% கோட்டா கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்கூல் இன்க்ரீஸ் பண்ணும்போது 450 seats வருது. அதுலயும் காம்படிஷன் நிறைய இருக்கும். அவங்களையும் வந்து நம்ம கண்டிப்பா ட்ரெயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயரே வந்து அவங்கள வந்து நம்ம எம்பிபிஎஸ் போறதுக்கான எல்லா ஸ்டெப்பும் நம்ம எடுக்கலாம். தொடர்ந்து காலர்ஸ் லைன்ல இருக்காங்க, உதயகுமார் சார் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஏ உமா மேஸ்திரி மேடம். எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? தூத்துக்குடி. உங்க கேள்விகள் கேட்கலாம் சார், கேட்டுட்டே இருக்காங்க. சார் நீட் க்வெஸ்சன் வந்து தமிழ்ல இருக்குமா இங்கிலீஷ்ல இருக்குமா சார்?
இப்போ கரண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் தான் இல்லை நீங்கள் ஒன் இயர் முடிச்சு ரிப்பீட்டர் ஸ்டூடெண்டாம்மா? ஃபோனில் கவனம் செலுத்தி பேசுங்கம்மா, டிவி பார்க்காதீங்க. சார் நீட் கொஸ்டின் வந்து தமிழ் இருக்குமா இங்கிலீஷ் இருக்குமா சார்? தமிழ்ல எழுதணுமா இங்கிலீஷ்ல எழுதணுமா? மையங்கள் இருக்குங்களா? அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் என் பேர் சரவணன், தென்காசியில இருந்து பேசுறேன் மேடம். சரவணன் சார், உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. சார் பையன் வந்து நீட் நம்ம கிராஸ் கோர்ஸ் நாமக்கல்ல பண்ணாரு, நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஸ்பைரோல. நெக்ஸ்ட் இயர் வந்து இங்க வேற ஒரு சென்டர்ல விட்டுறது, 330 மார்க் எடுத்திருக்காரு. விருப்பம் இருந்தா பண்ணலாம் நீங்க. அதாவது அவரோட விருப்பம் இன்னும் ஒரு வருஷம், ஏன்னா ஒரு வருஷமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இன்னும் 5-6 மந்த்ஸ்ல டைம் தான் இருக்கு நமக்கு. அதனால எந்த இன்ஸ்டியூட் வேற ஏதாவது கோர்ஸ் போனாலுமே கூட அங்கேயும் ஆன்லைன் கிளாஸ் தான் நடக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்துல நிறைய பேர் வந்து ரிப்பீட் நோக்கி வராங்க. அதனால ஒரு அட்டம் எடுத்து பாக்குறதுல வந்து தப்பு கிடையாது. பட் அவரோட விருப்பம் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன கேட்டகரியில வரீங்க சார் நீங்க? சார் எஸ்சி கேட்டகரி சார். தாராளமா பண்ணலாங்க. டெஃபினட்டா இந்த வருஷம் கட் ஆஃப் 450 வருது, 1500 மார்க் மேல இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஸ்பைரோ ஸ்டூடெண்டாவே இருக்காங்க. டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்து நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பா அந்த கட் ஆஃப் தேவையான மார்க் நம்ம கொண்டு வரலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க சார். வேதனம் டவுட்ஸ் இருக்குங்களா? என்ன மாதிரியான ஒரு உந்துதல் ஊக்கம் கொடுக்கறோம் சார் நம்ம? கண்டிப்பா நம்ம ரெண்டு மூணு விஷயம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு பினான்சியலா ரொம்ப சகலா இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பேரண்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா ஹெல்ப் ஆகும். 550 மார்க் மேல இருந்தா 100% ஸ்காலர்ஷிப், 530க்கு மேல இருந்தா 80% ஸ்காலர்ஷிப், 500 மார்க் மேல இருந்தா 70% ஸ்காலர்ஷிப். அந்த மாதிரி வந்து நீங்க டெஃபினட்டா உங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா டெஃபினட்டா ஸ்பைரோ ரெடி டு லிசன் யூ. உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்க ஒரு லாப நோக்கம் இல்லாம உங்க குழந்தைகளோட வெற்றிய எங்களோட வெற்றியா கன்சிடர் பண்ணி அதை நாங்க பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கும். ரெண்டாவது உங்க அவ்வளவு மார்க் நம்ம இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம வந்து அடுத்த வருஷம் முடியுமாங்கிற பொறுப்பு வந்து கண்டிப்பா ஸ்பைரோ டேக்கர் பண்ணி அவங்களோட கடைசி வரைக்கும் அவங்களோட கூட இருந்து அவங்கள வந்து டெக்னிக்கலாவும் இண்டிவிஜுவலாவும் மைண்ட் லெவல்லயே அவங்க கான்பிடன்ஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து அந்த அடுத்த வருஷம் அந்த ப்ரெஷர் ஃபுல்லா அவங்களுக்கும் அந்த ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ட்ராப் பண்ணணும், இவ்வளவு மார்க் எடுத்தும் கிடைக்கல அப்படிங்கிற அந்த ப்ரெஷர்லாம் இருக்கும். அந்த ப்ரெஷருக்கு வந்து டே பை டே ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அவங்க கூடவே இருந்து ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து 400 மார்க் மேல போன வருஷம் வந்து 500 கட் ஆஃப்ல கிடைச்சிருச்சு. 470 வரைக்கும் பிசிக்கு, 430 வந்து எம்பிசி. ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, அந்த 9 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எம்பிஎஸ் கிடைச்சிருச்சு. அப்ப 100% வந்து அதிகபட்ச மார்க் யாரெல்லாம் தேடி ஸ்பைரோ வந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கேர் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி ரீரிப்பீட்டர் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்காலர்ஷிப்போட அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் கொடுத்து, ஏன்னா ஒரு இதுவே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா
இதே மாதிரி வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அது யார் நல்லா பண்றாங்களோ அந்த டாப் 5-10 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த கேரியர் கிடைக்கும். பட் ஸ்பைரோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி இண்டிவிஜுவல் கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அது கிடைக்கும், அது இருந்தா மட்டும்தான் அவங்களாலையும் சாதிக்க முடியும். ஸோ அதனால வந்து இட் இஸ் ஸ்பைரோ இஸ் தி ரைட் சாய்ஸ் ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. சார், உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க. மேடம், இப்போ வந்து ஸ்பைரோல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் புது இயர்ல. சரிங்க சார். ஃபீஸ் எப்படி மேடம்? ரிப்பீட்டர்ஸ்க்கு 1 இயர் கூட எவ்வளோ மேடம்? ரிப்பீட்டர்ஸ்க்கு 1 இயருக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும்ன்றத கேட்குறீங்க, நம்ம சார் கிட்ட கேட்போம். சார், உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தான் உங்கள் மார்க்கை பொறுத்து ஸ்காலர்ஷிப் இருக்குங்க. அதனால தாராளமாக நீங்கள் அந்த மேடம் சொன்ன அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவன் அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எங்கள் கவுன்சிலர்ஸ் வந்து, ஏன்னா வந்து ஒவ்வொரு மார்க்கை பொறுத்தும் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ ஃபீஸ் வந்து இந்த வருஷம் கொரோனா பேண்டமிக் கருதி வந்து நிறைய, ஏன்னா வந்து ஸ்பைரோங்கிறது வந்து நாட் ஓன்லி அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸும் மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸுக்கு கூடியும் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்குது. அதை பற்றி ஃபீஸை பற்றி பயப்பட தேவையில்லை. டெஃபினட்டாக உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. 733-888-4136 733-888-4137 இந்த ரெண்டு எண்ணில் ஏதேனும் ஒரு எண்ணுக்கு நீங்கள் அழைச்சி இந்த அட்மிஷன் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்காக எல்லா விதமான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் அங்கே ஆவலாக மேற்கொள்ளக்கூடிய கரண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரீரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இரு கை கூப்பி நாம் வந்து ஸ்பைரோ வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வரவேற்கிறோம். கண்டிப்பாக வந்து சமுதாய பொறுப்பு எங்களுக்கும் இருக்குது. உங்கள் குழந்தைகளோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களோட நிலைமையை பொறுத்தும் அவர்களோட மார்க்கை பொறுத்தும் கண்டிப்பாக அவங்களோட மீடியம் தமிழ் இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தும் ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்து உங்கள் குழந்தை, இது வந்து உங்களுக்காக பண்ணுறது, உங்கள் பொருளாதார நிலைக்காக பண்ணுறது இல்லை. இந்த ஒரு சிரமமான குடும்ப நிலைமையிலையும் உங்கள் குழந்தை மாணவர் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கும் போது அவங்கள வந்து ஒரு நல்ல மருத்துவர்களாக மாற்ற வேண்டிய சமுதாய பொறுப்பு ஸ்பைரோக்கு இருக்குது. டெஃபினட்டாக ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்க்க அளவுக்கு ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்து கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம அடாப்ட் பண்ணி அவங்கள தத்தெடுத்து ஸ்பைரோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவர் ஆகும். அதனால் ஃபீஸை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், தாராளமாக ஸ்காலர்ஷிப்புக்காக ஸ்பைரோவை நீங்கள் ரீச் பண்ணலாம். சார், அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. பேர் வந்து சின்னையாமா. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? விருதுநகர் மாவட்டம் அறுப்பு ஹோட்டலுக்கு பேசுறேன். சிறப்புங்க, நீங்க சார் கிட்ட பேசலாம். என்னமா சார் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க. என்ன கேள்விகள் இருக்கு ஐயா? வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் படிச்சிட்டு இருக்காங்க. சரி சரிங்க ஐயா. ஹலோ, சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். ஐயா கேட்டுட்டு இருக்கே, சொல்லுங்க. ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன அடுத்து என்ன ஏதாவது படிக்கிறதுக்கு உண்டான ஃபயர் அகாடமியினுடைய கோச்சிங் சென்டர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. நாமக்கல் வந்து ரெண்டு கேம்பஸ் இருக்கு. ஒரு கேம்பஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான கேம்பஸ், ஒரு கேம்பஸ் வந்து தமிழ் மீடியத்துக்கான கேம்பஸ். ரெண்டு கேம்பஸுமே வந்து நேர போட்டு ஒரு 10 ஏக்கர்ஸ்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு அளவுக்கு மிகப்பெரிய கேம்பஸ். தமிழகத்திலேயே வந்து நீட் பயிற்சிக்குன்னு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ரெண்டு கேம்பஸ் நாமக்கல்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஆன்லைன் மூலமாவே கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா சார்? ஆமா, இப்ப கரண்டா பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து ஆன்லைன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப இருந்தே வந்து என்ன பண்ணாலும் ஆன்லைன் கோச்சிங் இப்ப 3 நாள் ஆரம்பிச்சு கிளாஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 6-7 ஈவினிங் 5-11 இந்த டைம் Monday to Friday. சாட்டர்டே வந்து ஃபுல் டே வரும், சண்டே வந்து ஒரு 4 hours வரும். இந்த கோச்சிங் வந்து போத் நீட் சிலபஸ் போர்ட் சிலபஸ் ரெண்டையும் கவர் பண்ணி அவங்க டில் நீட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒரு மிக குறைந்த சார்ஜ் இன்க்ளூடிங் கிராஷ் கோர்ஸையும் சேர்த்து, அவங்க கிராஷ் கோர்ஸும் தனியாக பே பண்ண தேவையில்லை, சேர்த்து 34,500 மட்டும் தான் அந்த ஃபீஸ் வரும். ஸோ இதை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க கட் ஆஃப் தேவையான மார்க்கை வந்து 2021 அச்சீவ் பண்ணி வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே வந்து எம்பிபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு. ஓகே, அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாண்மையில பேசுறேன் மேம். உங்க பெயருங்க? அபிராமி. அபிராமி, அபிராமி உங்க கேள்விகள் கேட்கலாம் சார், கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து 2020 கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12th முடிச்சேன் சார். சரிங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு நினைக்கிறேன் சார். சரி, கண்டிப்பா பண்ணலாம். தாராளமா கவர்மெண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. இந்த ஷோ மூலமா பாத்துட்டு இருக்கிற அனைத்து கவர்மெண்ட் ஸ்கூல் பெற்றோர்களுக்கும் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட், தயவு செய்து உங்க குழந்தைகளை வந்து நீட் கோச்சிங் அனுப்புங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் சீட்டும் 7.5% கொடுத்துருக்காங்க. நீங்க போட்டு 450 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சித்த ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி பிடிஎஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நேரப்போடு 700 சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு.
உங்களுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த நீங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் இல்லாம பிரைவேட் காலேஜிலும் கிடைக்கக்கூடிய சீட்டு எல்லாத்துக்குமே கவர்மெண்டே ஃபுல் கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் பயிற்சி கட்டணம் ரெண்டையுமே 5.5 வருஷத்துக்கு உங்களுக்கு மெடிக்கலோ பிடிஎஸ்ஓ சித்தாவோ படிக்கக்கூடிய அனைத்து வருடத்துக்கும் ஒரு பைசா செலவு இல்லாமல் எல்லாமே அவங்க பண்ணிக்கிறாங்க. நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட், அதுவுமே ஸ்பைரோ உங்களுக்கு 70% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை செட்டில் ஆயிடும். அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த வாய்ப்பை தயவு செய்து தவற விடாமங்கிறத வேண்டாங்கிறத இந்த ஷோ மூலமா கேட்டு. கண்டிப்பா சார், அது மட்டும் இல்லாம இந்த ஒதுக்கீடு பத்தி தெரியாததற்கு முன்பே வந்து நம்ம சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்தோம். இந்த ஒதுக்கீடு தெரிந்த பிறகு அதன் மீது பலனடைந்தவர்கள் ஸ்பைரோ மூலமா ஏராளமான மாணவர்கள் அப்படிங்கறதையும் ஒதுக்கீடு வருது. நம்ம வந்து லாஸ்ட் நம்ம ஜாயின் பண்ண பிறகுதான் தெரியும், நமக்கு முன்கூட்டியே தெரியாது. பட் அதுலயுமே நமக்கு ஒரு 25 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப்ல படிச்சதுனாலதான் அந்த ஒதுக்கீடு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எஸ் சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கு மாணவர்கள் அண்ட் பேரண்ட் இவங்களுடைய பொறுப்புகள் என்னவா இருக்கணும், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்பொழுதும் சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷனை தேர்வு செய்யும் பொழுதும் சரி, எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசணும். அடுத்த வாரம் தொடர்ந்து நம்மளுடைய ஸ்பைரோவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத குறித்து நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பேசலாம் சார். வேணுங்கிற சொல்றது நீங்க அந்த சொன்ன அந்த நம்பர் ஒரு ரிபீட் பண்ணுங்க. கண்டிப்பா 7383 8 4136 7383 8 4137 இந்த இரண்டு எண்கள் ஏதேனும் ஒரு எண்ணுக்கு அட்மிஷன் தொடர்பா நீட்டுக்கான இந்த அட்மிஷன் தொடர்பான நீங்க அனைத்து தகவல்களையும் பெற முடியும். உதயகுமார் சார்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நேர்களே, ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, நிச்சயமா உங்களுக்கு டீம்மேட்டா இருந்து செயல்படுவதற்கு ஸ்பைரோ காத்துட்டு இருக்கு. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். Thank you sir.